Hi viewers, welcome to my channel. Viewers, இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு இன்ட்ரஸ்டிங் வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, மதுபானம் குடிக்கும்போது இந்த உணவுகளை சாப்பிட்டால் ஆபத்தம் எச்சரிக்கை பதிவு உங்களுக்காக. வார இறுதி வந்தாலே அனைவருக்கும் ஒரே குஷிதான். ஏனென்றால் வார இறுதி வந்தால் பலர் காதலியை சந்திக்க செல்கிறார்களோ இல்லையோ தவறாமல் நண்பர்களுடன் சேர்ந்து ஒயின் ஷாப் சென்று சரக்கு அடிப்பார்கள், அல்லது அதனை வாங்கி வந்து வீட்டிலேயே ஹாயாக அடிப்பார்கள். எவ்வளவுதான் மது உடலுக்கு கேடு என்று சொன்னாலும் யார்தான் அதை கேட்கிறார்கள்? இருந்தாலும் மதுவை தொடர்ந்து அளவுக்கு அதிகமாக பருகினால்தான் உடலுக்கு தீங்கு ஏற்படுமே தவிர, அவ்வப்போது அளவாக அடித்தால் எந்தவித பிரச்சனையும் இல்லை. தற்போது பலருக்கு உடல் நலத்தின் மீது அக்கறை அதிகம் இருப்பதால் மதுவை பருகினாலும் அதனால் எந்தவித பிரச்சனையும் ஏற்படாமல் இருக்க என்ன செய்ய வேண்டுமே என்று யோசித்து அதற்கேற்றார் போல நடக்கின்றனர். சரி, உங்களுக்கு சரக்கு அடித்தால் எந்தவித உடல்நல பிரச்சனையும் ஏற்படாமல் இருக்க வேண்டுமெனில் நான் சொல்ல போகிற உணவுப் பொருட்களை சரக்கு அடிக்கும் போது எடுத்துக்கொள்ளாதீர்கள். இதனால் போதை அளவுக்கு அதிகமேறி எழுந்து நடக்க முடியாத அளவில் தள்ளாடுவது, வாந்தி எடுப்பது போன்ற ஒரு சில பிரச்சனைகளையும் சந்திக்க கூடும். சரி, இப்போது அந்த உணவுகள் என்னவென்று பார்ப்போம். ஆல்கஹால் பலருக்கு அசிடிட்டியை ஏற்படுத்தும். உங்களுக்கு சரக்கு அடித்த பின் எந்தவித பிரச்சனையும் ஏற்படாமல் இருக்க வேண்டுமெனில் சரக்கு அடித்த பின் எளிதில் செரிமானமாக கூடிய உணவுப் பொருட்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். சிலருக்கு சரக்கு அடிக்கும் போது சீஸ் நிறைந்த உணவுகளான பீஸா, பாஸ்தா போன்றவற்றை சாப்பிடும் பழக்கம் இருக்கும். இவை மிகவும் மோசமான மற்றும் எளிதில் செரிமானமாகாத உணவுப் பொருட்களில் ஒன்று. ஆகவே இவற்றை தவிர்க்க வேண்டும். சில ஒயின் ஷாப்களில் சரக்கிற்கு இலவசமாக வேர்க்கடலை மற்றும் வறுத்த முந்திரியை கொடுப்பார்கள். இவற்றை சரக்கடிக்கும் போது உட்கொள்ளவே கூடாது, ஏனெனில் இவற்றில் கொலஸ்ட்ரால் அதிகம் இருப்பதுடன் அவை வயிற்றை நிறைத்து மது அருந்திய பின் உணவருந்த முடியாத நிலையை உண்டாக்கிவிடும். சிப்ஸ், முக்கியமாக உருளைக்கிழங்கு சிப்ஸ் சாப்பிடுவதை அறவே தவிர்க்க வேண்டும். ஏற்கனவே சிப்ஸ் உடலுக்கு ஆரோக்கியமற்றது, அதிலும் மது அருந்தும் போது உட்கொண்டால் அது இன்னும் நிலைமையை மோசமாக்கிவிடும், குறிப்பாக உடல் வறட்சியை ஏற்படுத்தும். சரக்கு அடிக்கும் போது இனிப்புகளை எடுத்து வந்தால் அவை போதையை அதிகரிப்பதுடன் மேலும் மது அருந்த வேண்டும் என்று தூண்டும். இதனால் அளவுக்கு அதிகமாக மது அருந்தி மறுநாள் கடுமையான தலைவலிக்கு உள்ளாக கூடும். சரக்கு அடிக்கும் போது அத்துடன் சோடாவையோ அல்லது குளிர்பானங்களையோ மிக்ஸ் செய்து அடிக்க வேண்டாம், ஏனெனில் ஏற்கனவே ஆல்கஹால் உடல் வறட்சியை ஏற்படுத்தும். அத்துடன் சோடாவை மிக்ஸ் செய்தால் அது இன்னும் உடல் வறட்சி ஏற்படுவதை அதிகரிக்கும். எனவே சரக்கு அடிக்கும் போது அத்துடன் பழச்சாறுகள் அல்லது ஐஸ் கட்டிகளை சேர்த்துக் கொள்ளுங்கள். ஃபியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.